வாழப்பாடி அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் பாதையை தனியார் நபர் ஆக்கிரமித்து வருவதைக் கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே துக்கியாம்பாளையம் ஊராட்சி எம்ஜிஆர் நகரில் பொதுமக்கள் செல்லும் பாதை தனியார் நபர் ஒருவரின் நிலத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அந்த பாதி வழியாக செல்பவர்களை மறித்து தகராறு செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனிடையே அந்த பாதையில் நில உரிமையாளர் குழி தோண்டி வைத்து இடையூறு செய்வதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலையில் ஆறு மணிலேருந்து அவங்க இப்போ நேசைன்னு சொல்லி இன்னொருத்தர் அவங்க பேர் என்னான்னு எனக்கு தெரியல எல்லாம் சேர்ந்து அவங்க குழி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் இது மேலே போகும்போது நீங்களாம் ஆம்பளையாக இருந்தால் போகக்கூடாது பொம்பளைங்க இருந்தால் அந்த போகக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க எங்களை உடமாட்டிக்கிறாங்க ரோட்டில் கேட்க போனால் அவங்க அடிக்கிறதுக்கு வராங்க எல்லாம் பண்ணுறாங்க காங்கிரட் ரோடு ஆறு மணிலேருந்து நோண்டுறாங்க எட்டு மணி வழி நோண்டிக்கிட்டுருக்குறாங்க தலையே நோண்டி விட்டாங்க நாங்கள் எங்களால் போக முடியல அதனால் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பசங்க போனதுக்கு கண்ணா பின்னான்னு திட்டி இருக்கிறாங்க அடிக்கிறதுக்கு வராங்க அதனால் நாங்கள் வந்து காலையில் சாலை மறியல் பண்ணணும் சாலை மறியல் பண்ணதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பெ பெரியவர்கிட்ட பேசி இது மாதிரி குழியெல்லாம் மூடலாம் அப்படின்னு சொல்லி குழியெல்லாம் மூடியாச்சு குழியெல்லாம் மூடிட்டு இப்போ காங்கிரேட் ரோடு எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நாங்கள் மண் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறோம்ப்போ எங்கள் எங்க பஞ்சாயத்து ரோட்டை நாங்கள் சரி இருக்கிறோம் இப்போ தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதையடுத்து பொதுமக்களை திரண்டு அந்த பாதை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்